சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். சென்னையில் மைம் எனப்படும் வசனமில்லா நாடகக்கலையை பயன்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் ஒருவர். வீரமணி சேகர் பிறவியிலேயே காது கேளாத, சரியாக பேச இயலாத இவர் மைம் கலை மூலமாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். சென்னையில் 3 ஆண்டுகளாக தனது உடல் அசைவுகள் மூலமாக மக்களை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைக்கிறார். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இவர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்ததற்கான காரணத்தையும் விளக்குகிறார். நடிப்பு, பாவனை, வேகம் என இவருடைய பரப்புரை மிக எளிதாக மக்களை சென்றடைகிறது. இவரால் ஈர்க்கப்பட்டு கல்லூரி மாணவர்களும் இதில் பங்கெடுத்துள்ளனர். காது கேட்காது என்பதால் மாணவர்களின் உதவியுடன் வீரமணி சேகர் தன்னுடைய பணியை தொடர்கிறார். தன்னோட உறுப்புகள் எல்லாமே காது கேட்கறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பேசுறதுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா இருந்தாலும் அவர் பாதுகாப்பா பயணம் பண்ணாரு. இது எல்லாமே செயல்படக்கூடியவங்க விபத்தை ஏற்படுத்தின ஒரு காரணம். நான் இதுக்காக விழிப்புணர்வு செயல்படணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணியிருக்காரு. அதில் எங்கள் இயக்கத்தை பற்றின அந்த விழிப்புணர்வு செய்திகள்லாம் வரவும் அவர் மெசேஜ் பண்ணி தொடர்பு கொண்டு எங்களோட பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு விபத்து ஏற்படுத்திய தாக்கத்தால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் வீரமணி அவ்வப்போது பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்று அங்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். விதிகளை மதித்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை முன்வச்சு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு வரும் இவங்க. மனுஷங்களுக்கு குறை இருந்தாலும் கூட நிறைய அளவுக்கு சாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நிரூபிச்சுட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரினுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.